ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஆண்டவரே, என் விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தரளும், என் புலம்பலை கவனித்தருளும், என் அரசரே, என் கடவுளே, என் கூக்குரலை கேட்டருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களை, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரு குடும்பமாக ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய தூய கல்வாரி பலியிலே பங்கு பெற்று அவருடைய இறை வார்த்தைக்கு செவிமெடுத்து அவருடைய நற்கருணை பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுவதற்காக வந்திருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நாங்கள் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடும் உருக்கமாகவும் மன்றாடுகிற பொழுது அவர் எங்களுடைய வேண்டல்களுக்கு செவிசாய்க்கின்றார் என்கின்ற செய்தியை எங்களுக்கு கொடுக்கின்றன. கிறிஸ்தோபர் என்கின்ற ஒருவர் ஒரு தனியார் நிறுவனத்திலே வேலை செய்கின்றார். ஒரு உயர்ந்த பதவியிலே அவர் இருக்கின்றார். எனவே நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம் அவருடைய உயர்வானது படிப்படியாக வளர்ச்சி அடைவதை அனைவரும் பார்க்கிறார்கள். இளம் வயதிலே இவ்வாறு வளர்ச்சி அடைவது எல்லோருக்குமே அதிசயமாக இருக்கிறது. எனவே அவரை ஒரு தடவை பேட்டி எடுக்கின்றார்கள். பேட்டி எடுத்த பொழுது அவரிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், புஷ் என்கின்ற மந்திரம்தான் காரணம் என்று சொல்லி. பேட்டி எடுத்தவருக்கு புரியவில்லை. அப்படி என்றால் என்ன என்று கேட்ட பொழுது, ப்ரே அண்டில் சம்திங் ஹேப்பன் என்று கூறுகின்றார். அதாவது ஒன்று நடக்கும் வரை தொடர்ந்து மன்றாடுங்கள். நான் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து மன்றாடினேன், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே பல வளர்ச்சிகளை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்று கூறினாராம். இன்றைய முதலாவது வாசகத்திலே எஸ்தர் அரசி துன்ப வேளையிலே தனக்காகவும் இஸ்ராயல் மக்களுக்காகவும் இறைவனிடத்திலே மன்றாடுகிறார். இறைவன் அவரை கைவிடவில்லை, அவருடைய மன்றாட்டுக்கு செவிசாய்க்கின்றார். கேட்போருடைய வேண்டுதல்கள் எல்லாம் செவிமடுக்கப்படுகிறது என்று நற்செய்தி வாசகம் கூறுகிறது. எனவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே துன்ப வேளையிலும் சரி, நோயாக இருக்கிற பொழுதும் சரி, பல நெருக்கடிகள் கஷ்டங்களை சந்திக்கிற பொழுதும் சரி, அல்லது எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற பொழுதும் சரி, நாங்களும் ஆண்டவரை நோக்கி உருக்கமாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவர் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்று நிச்சயமாக ஆண்டவர் எங்களுடைய வேண்டுதல்களுக்கும் செவிமடுப்பார். இந்த சிந்தனைகளோடு இன்றைய தூய கல்வாரி பலியிலே பங்கு பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை கலந்து கொள்ள நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குறைகள், பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக் கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூயமரியாலையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே என்றும் நேர்மையானதையே நினைத்து அதே உடனடியாக செயல்படுதும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம்மாலன்றி உயிர் வாழ இயலாத நாங்கள் உமக்கு ஏற்ப வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம் 4:17 திருவசனங்கள். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலரை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடத்திலிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததை எல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூறும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணைவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வறுக்கச் செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். 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 ஆண்டவரே, என் முழுமனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பேருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பேரையும் உம் வாக்கையும் மேன்மை உறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உமது வல கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உமது கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். நற்செய்திக்கு முன்வசனம். மகிமையும் புகழும் மகிமையும் புகழும் இறையவனே.
மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உம்மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் என கழித்தருளும் மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் உங்களுக்கு திறக்கப்படும் உங்களுள்ளவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாரா அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது அதுவே இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் பலியாயிற்பாய் உமையணி வாழ்கின்றோம் வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோம் அருள் வள்ளலின் கருணையில் வாழ்கின்றோம் முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம் முழு முதல் தலைவா திருப்பலி பொருளாய் தருகின்றோம் அன்பின் பலியாயிற்பாய் எம்மை அணிகிடுமளியவர் வேண்டுதல் கேட்பாய் அன்பின் பலியாயிற்பாய் அன்பார்ந்தவர்களை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள் நம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருநாமையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலி ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுவோர் மீது இரக்கமாயிரும் உம்மக்களின் காணிக்கைகளையும் வேண்டல்களையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களையும் உம்மிடம் திருப்புவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தப முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு மது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் உமது இரப்பினை அறிச்சிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திறமினன்று மக்கூலியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப்பண்ணை ஆண்டகை, எல்லா திருநிலையினர் விசிடமாக தவக்கால காலை கல்வாரி திருப்பலியில் கலந்து கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்ற பல்வேறு வேண்டுதல்கள் ஜெபங்களை நம்பிக்கையோடும் இடத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்ற இந்த திருப்பலியினை பக்தியாக பார்க்கின்ற இறைமக்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். தந்தை இறைவான்றைய நாளிலே விசிடமாக இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற இந்த திருப்பலியினை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஒரு குடும்பத்துக்காகவும் இடத்திலே உருக்கமாக ஜெபிக்கின்றோம். இன்றைய வாசகங்களிலே சொல்லப்பட்டது போல நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் உருக்கமாகவும் நாங்கள் எங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றும் வரை நாங்கள் உம்மை நோக்கி மன்றாட இன்றைய நாளிலே எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றேன். எனவே ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிற பொழுது எங்களுடைய வேண்டுதல்கள் ஜெபங்களை உம்முடைய திருவிளத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தந்தருளுமாறு இந்த வேளையிலே ஆண்டவரே மன்றாடுகிறோம். குறிப்பாக கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், சோகங்கள், துயரங்கள், நோய்களோடு போராடி கொண்டிருக்கிற அனைவருடைய ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் இந்த உன்னதமான திருப்பலியின் வழியாக உம்மிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கேட்பவருடைய ஜெபங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிற என்று கூறிய ஆண்டவரே, இன்று நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கிற அனைத்து ஜெபங்களையும் எங்களுக்கு உரிய நேரத்திலே பெற்றுத்தருமாறு மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மகுகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெற மறுள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே.
ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுடைய குரலுக்கு செவிசாய்த்தார் என்று விவிலி திருப்பாடல் கூறுகின்றது. எனவே அந்த நம்பிக்கையோடு நாமும் வானக தந்தையை நோக்கி எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மைப்பராக இயேசுவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே எங்களுடைய வேண்டுதல்களை தந்தை அறிந்திருக்கின்றார் என்று கூறுகின்ற ஆண்டவர், இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. அன்பனே இறைவனே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. அமைதியின் தூதனாய்
என்னை மாற்றுமே. கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மனம் திரும்புதலின் அரணாக புனிதமிக்க இம்மறை நிகழ்வுகள் விளங்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் இவற்றை எங்களுக்கு அருமருந்தாய் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுபோருக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் இரக்கம் வந்து சேர்வதாக. அவர்கள் விண்ணக செல்வங்களை பெற்றுக்கொள்வதால் சரியானதை கேட்க தெரிந்து கொள்ளவும் கேட்டதை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையோடு இறைவன்கள் செய்ய சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. ஆனந்த ராகங்கள் பாடிடுவேன், இன்று அழகான திருநாமம் கூடிடுவோம். மாறாத இறை அன்பு வெள்ளம் அன்பில் ஆறாக பாய்ந்தோடு முள்ளம் ஆறாக பாய்ந்தோடு முள்ளம் ஆனந்த ராகங்கள் பாடிடுவேன், இன்று அழகான திருநாமம் கூடிடுவோம். மாறாத இறை அன்பு வெள்ளம் அன்பின் ஆறாக பாய்ந்தோடு முள்ளம் ஆறாக பாய்ந்தோடு முள்ளம். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.